கொரோனா வைரஸ்ங்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமியை பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்கோம். இப்போ தான் தடுப்பூசி வந்துருச்சு, சரி தடுப்பூசி போட்டுக்கலாம்னு நினைக்கும் போது நம்மள நிறைய பேருக்கு கொரோனா தடுப்பூசியை பற்றின பயம் ரொம்பவே இருக்குது. கொரோனா தடுப்பூசி பற்றின சரியான புரிதல் இல்லாததால் கொரோனாவை பற்றின பயத்தை விட கொரோனா தடுப்பூசியை பற்றின பயம் ரொம்பவே இருக்குது. விஞ்ஞானமும் அறிவியலும் அரசும் மருத்துவர்களும் கடினமாக உழைச்சி இந்த கொரோனா வேக்சினை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாம் இந்த வேக்சினை பற்றின ஏகப்பட்ட சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் பரப்பி வரும். கட்டாயமாக இந்த தடுப்பூசியை நாம் போடணுமா, போட்டே ஆகணுமா, இந்த கொரோனா தடுப்பூசி நாம் போடும்போது நமக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா, இந்த தடுப்பூசி முற்றிலும் பாதுகாப்பானதா, இப்படியான கொரோனா தடுப்பூசியை பற்றின சந்தேகங்கள் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டு ஆகணும், யாரெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரியான நம்மள நிறைய பேருக்கு நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ இது எல்லாத்துக்கான பதிலாக இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல நம்ம நாட்டில் போடக்கூடிய இரண்டு வேக்சினை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று கோவாக்சின், இன்னொன்று கோவிஷீல்டு. இந்த ரெண்டு வேக்சின் தான் இந்தியாவில் கொரோனா தடுப்புக்காக போடுறாங்க. அதில் கோவாக்சின்ங்கிற வேக்சின் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்படுது. இது ஹைதராபாத்தில் இருக்க பாரத் டெக் நிறுவனமும் ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, இந்த மூன்றும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய இண்டிஜெனியூஸ் ட்ரக் மெட்டீரியல், அதாவது உள்நாட்டு மருந்து பொருள். கோவாக்சின் வந்து ஒரு கில்டு வேக்சின், அதாவது முற்றிலும் செயலிழந்து இறக்கக்கூடிய கொரோனா வைரஸை தான் இந்த தடுப்பூசியில் இருக்குது. இந்த வேக்சினில் இருக்கிற உயிரற்ற வைரஸுங்கிறதால இது நமக்கு நோயை ஏற்படுத்தாது, மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல வருஷங்களாக போலியோ, ஜாண்டிக்ஸ் இது மாதிரியான நோய்களுக்கு இந்த கில்டு வைரஸ் வேக்சினை தான் நாம் போட்டுட்ருக்கோம். அடுத்து இரண்டாவது வேக்சினா கோவிஷீல்டு வேக்சினை பற்றி பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் தயாரித்து வழங்குகிற இந்த கோவிஷீல்டு வேக்சின் ஒரு வைரஸ் வெக்டா வேக்சின், அதாவது கொரோனா வைரஸில் இருக்கிற ஸ்பை புரோட்டீனோட உருவமைப்பை ஒரு டெக்னாலஜி மூலமாக லெபரட்டரியில் செடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடினோ வைரஸோட உடம்புக்குள்ளே புகுத்தி இந்த உருமாற்றப்பட்ட வைரஸை மனித உடலுக்குள்ளே செலுத்துவாங்க. இந்த கோவிஷீல்டு வேக்சினை இந்த அயோடின் வைரஸ் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதுக்குள்ளே இருக்க ஸ்பை புரோட்டீன் உடம்புக்குள்ளே நுழைஞ்சி உடனே நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தூண்டும். அதன் மூலமாக நம் உடலுக்கு லேசான நோய் தொற்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கும். இந்த கொரோனா தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். பிற்காலத்தில் எந்த கொரோனா தொற்றும் ஏற்படுத்தாமல் இந்த வேக்சின் அதன் வீரியத்தை கட்டுப்படுத்தும். கோவிஷீல்டை விட இந்தியாவில் தயாரிக்கப்படுற கோவேக்சினை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவாக்சின் மூணாவது ட்ரெய்லர் தாண்டுறதுக்கு முன்னாடியே ஒரு அவசர கால திட்டமாக நம்மளோட அரசாங்கத்தாலும் அறிவியலாலும் அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின். எந்த ஒரு வேக்சினும் மூன்றாவது ட்ரெய்லர் ரிசர்ச் வந்ததுக்கு அப்புறமா தான் வேக்சினோட எஃபிகசி என்னங்கிறது முடிவு பண்ண முடியும். எஃபிகசினா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 100 பேருக்கு நோய் தொற்று இருக்குது அப்படின்னா அதில் 80 பேருக்கு வராமல் 20 பேருக்கு மட்டும் வந்தால் அந்த வேக்சினோட எஃபிகசி ரேட் 80%. இது எல்லாமே ஜனவரியில் வேக்சின் மக்களுக்கு போட ஆரம்பித்த ஏற்பட்டப்ப குழப்பங்கள். ஆனால் இப்போ ரீசெண்டாக கோவாக்சினோட மூன்றாவது ட்ரெய்லரையும் முடித்து இந்த எஃபிகசி ரேட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோவாக்சினோட எஃபிகசி ரேட் 81%, கோவிஷீல்டோட எஃபிகசி ரேட் 70%, அதாவது 85% வரை இருக்குதுன்னு எல்லா கிளினிக்கல் ரிசர்ச்சையும் தாண்டி தான் இந்த கோவாக்சினும் கோவிஷீல்டும் இப்போ நாம் எல்லாருக்கும் போடப்படுது. அதனால் பயப்படாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொரோனா வேக்சினை போட்டுக்கலாம். சரி, நான் கோவாக்சின் போட்டுக்கணுமா இல்லை கோவிஷீல்டு போடணுமா அப்படிங்கிற சந்தேகங்களும் இருக்கலாம்.
நீங்கள் போகக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஹெல்த் சென்டர்லேயோ அப்போதைக்கு எந்த வேக்சின் ஸ்டாக்ல இருக்கோ அந்த வேக்சினை நீங்கள் பயப்படாமல் போட்டுக்கலாம். ரெண்டுமே கொரோனாவோட வீரியத்தை பாதுகாப்பான முறையில் கொரோனா வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல தடுப்பூசி தான் கோவேக்சினும் கோவிஷீல்டும். ரெண்டு டோஸாக போடப்படுது. இப்போ கோவேக்சின் தடுப்பூசியை நீங்கள் ஒன்றாந்தேதி போடுறீங்க அப்படின்னா அடுத்த 4வது வாரம் கழித்து 2வது டோஸை போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் டோஸ் கோவேக்சின் போடுறீங்க அப்படின்னா 2வது டோஸும் அதே கோவேக்சின் தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. இதை தவிர யாரெல்லாம் கோவிட் வேக்சின் போடணும், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, நான் இந்த வேக்சினை போட்டுக்கலாமா, நீங்கள் தான் முக்கியமாக போட்டுக்கணும். எனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமாகி வந்திருக்கேன், எனக்கு இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கும், நானும் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நீங்களும் போட்டுக்கணும். அதாவது 4 வாரம் இடைவெளி விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதை தவிர சிராய்ட் டேப்லெட்ஸ், கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், கேன்சர் இருக்கவங்களாம் மருத்துவரோட ஆலோசனைப்படி தகுந்த இடைவெளியில் இதை எடுத்துக்கலாம். இப்போது யாரெல்லாம் இந்த வேக்சினை போடக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதலில் யார் போடக்கூடாது? ஆக்டிவாக இப்போ கொரோனா தொற்றுல பாதிப்பில் இருக்கிறவங்க வேக்சினை போடக்கூடாது. உங்களுக்கு முற்றிலும் குணமடைந்த பிறகு 4 வாரம் கழித்து கோவிட் வேக்சினை போடணும். 2வது கர்ப்பிணிகள், 3வது பாலூட்டும் தாய்மார்கள், 4வது 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க போடக்கூடாது. கடைசியாக தீவிரமான அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிட் வேக்சினை கண்டிப்பாக போடக்கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இனியாவது வேக்சினை பற்றின சந்தேகங்களையும் விட்டுட்டு கட்டாயம் எல்லோரும் கோவிட் வேக்சினை போட்டுக்கோங்க. முக்கியமாக எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிங்கிற ஒரு ஐடினோ வைரஸோட உடம்புக்குள்ள புகுத்தி இந்த உருமாற்றப்பட்ட வைரஸை மனித உடலுக்குள்ள செலுத்துவாங்க. இந்த கோவிஷீல்ட் வேக்சினை இந்த அயோடின் வைரஸ் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதுக்குள்ள இருக்க ஸ்பை புரோட்டீன் உடம்புக்குள்ள நுழைஞ்சி உடனே நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தூண்டும். அதன் மூலமாக நம் உடலுக்கு லேசான நோய் தொற்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கும். இந்த கொரோனா தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். பிற்காலத்தில் எந்த கொரோனா தொற்றும் ஏற்படுத்தாமல் இந்த வேக்சின் அதன் வீரியத்தை கட்டுப்படுத்தும். கோவிஷீல்டை விட இந்தியாவில் தயாரிக்கப்படுற கோவேக்சினை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவேக்சின் 3வது ட்ரெய்லர் தாண்டறதுக்கு முன்னாடியே ஒரு அவசர கால திட்டமாக நம்மளோட அரசாங்கத்தாலும் அறிவியலாலும் அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின். எந்த ஒரு வேக்சினும் 3வது ட்ரெய்லர் ரிசர்ச் வந்ததுக்கு அப்புறமா தான் வேக்சினோட எஃபிகசி என்னங்கிறது முடிவு பண்ண முடியும். எஃபிகசினா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 100 பேருக்கு நோய் தொற்று இருக்குது அப்படின்னா அதில் 80 பேருக்கு வராமல் 20 பேருக்கு மட்டும் வந்தால் அந்த வேக்சினோட எஃபிகசி ரேட் 80%. இது எல்லாமே ஜனவரியில் வேக்சின் மக்களுக்கு போட ஆரம்பித்த ஏற்பட்டப்ப குழப்பங்கள். ஆனால் இப்போ ரீசண்டாக கோவேக்சினோட 3வது ட்ரெய்லரையும் முடித்து இந்த எஃபிகசி ரேட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கோவேக்சினோட எஃபிகசி ரேட் 81%, கோவிஷீல்டோட எஃபிகசி ரேட் 70%-80%, அதாவது 85% வரை இருக்குதுன்னு எல்லா கிளினிக்கல் ரிசர்ச்சையும் தாண்டி தான் இந்த கோவேக்சினும் கோவிஷீல்டும் இப்போ நாம் எல்லாருக்கும் போடப்படுது. அதனால் பயப்படாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொரோனா வேக்சினை போட்டுக்கலாம். சரி, நான் கோவேக்சின் போட்டுக்கணுமா இல்லை கோவிஷீல்டு போடணுமா அப்படிங்கிற சந்தேகங்களும் இருக்கலாம். நீங்கள் போகக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது ஹெல்த் சென்டர்லேயோ அப்போதைக்கு எந்த வேக்சின் ஸ்டாக்ல இருக்கோ அந்த வேக்சினை நீங்கள் பயப்படாமல் போட்டுக்கலாம். ரெண்டுமே கொரோனாவோட வீரியத்தை பாதுகாப்பான முறையில் கொரோனா வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல தடுப்பூசி தான் கோவேக்சினும் கோவிஷீல்டும்.
ரெண்டு டோஸாக போடப்படுது. இப்போ கோவாக்சின் தடுப்பூசியை நீங்கள் 1ஆம் தேதி போடுறீங்க அப்படின்னா அடுத்த 4வது வாரம் கழித்து 2வது டோஸை போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் டோஸ் கோவாக்சின் போடுறீங்க அப்படின்னா 2வது டோஸும் அதே கோவாக்சின் தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. வாரம் கழித்து 2வது டோஸை போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் டோஸ் கோவாக்சின் போடுறீங்க அப்படின்னா 2வது டோஸும் அதே கோவாக்சின் தான் போடணும், மாற்றி போடக்கூடாது. இதை தவிர யாரெல்லாம் கோவிட் வேக்சின் போடணும், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, நான் இந்த வேக்சினை போட்டுக்கலாமா, நீங்கள் தான் முக்கியமாக போட்டுக்கணும். எனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமாகி வந்திருக்கேன், எனக்கு இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கும், நானும் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நீங்களும் போட்டுக்கணும். அதாவது 4 வாரம் இடைவெளி விட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இதை தவிர சிராய்ட் டேப்லெட்ஸ், கிட்னி டிசீஸ் லிவர் டிசீஸ், கேன்சர் இருக்கவங்களாம் மருத்துவரோட ஆலோசனைப்படி தகுந்த இடைவெளியில் இதை எடுத்துக்கலாம். இப்போது யாரெல்லாம் இந்த வேக்சினை போடக்கூடாதுன்னு பார்க்கலாம். முதலில் யார் போடக்கூடாது? ஆக்டிவாக இப்போ கொரோனா தொற்றுல பாதிப்பில் இருக்கிறவங்க வேக்சினை போடக்கூடாது. உங்களுக்கு முற்றிலும் குணமடைந்த பிறகு 4 வாரம் கழித்து கோவிட் வேக்சினை போடணும். 2வது கர்ப்பிணிகள், 3வது பாலூட்டும் தாய்மார்கள், 4வது 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க போடக்கூடாது. கடைசியாக தீவிரமான அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிட் வேக்சினை கண்டிப்பாக போடக்கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இனியாவது வேக்சினை பற்றின சந்தேகங்களையும் விட்டுட்டு கட்டாயம் எல்லோரும் கோவிட் வேக்சினை போட்டுக்கோங்க. முக்கியமாக எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.